Hi friends, welcome to Embedded System in Tamil. போன வீடியோவில் நம்ம எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் ஐஓடி அப்படின்னா என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த செஷனில் நம்ம ஒரு கண்ட்ரோலரில் எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், ஐஓடிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ரெண்டு மைக்ரோ கண்ட்ரோல் எடுக்க போகிறோம், ஒன்று அடினோ இன்னொன்று ஐஓடி மாடியூல், ESP8266ங்கிற ஐஓடி மாடியூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அடினோ கண்ட்ரோலரில் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது, அந்த ப்ரோக்ராமை எப்படி ஒரு சிமுலேஷனில் ரன் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாலு விதமான ப்ரோக்ராமிங் எடுத்திருக்கோம். ஒன்று எல்இடி டாகுள், இன்னொன்று புஷ் பட்டன் பேஸ்டு எல்இடி கண்ட்ரோல், அடுத்தது எல்இடி வித் சென்சார் இன்டர்ஃபேஸிங், தென் ப்ரோக்ராமிங் வித் ஐஓடி மாடியூல்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு கண்ட்ரோலர்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு அடினோங்கிற அடினோ ஐடிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஆல்ரெடி ஏதாவது ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பை இதில் ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காகவே வாய்டு செட்டப் வாய்ட் லூப்புங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வாய்டு செட்டப்புங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் ஒர்க் ஆகும், அதில் எழுதியிருப்பாங்க ரன் ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு. வாய்ட் லூப்புங்கிறது ரிப்பீட்டடாக நீங்கள் சிஸ்டமை பவர் ஆஃப் பண்ணுற வரைக்கும், அதாவது உங்களோட கண்ட்ரோலர் போர்டை கொடுத்த பவர் சப்ளை ஆஃப் பண்ணுற வரைக்கும் கண்டினியூஸாக இந்த வாய்ட் லூப்பில் தான் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இந்த வாய்டு செட்டப்புங்கிறது எதுக்காகனா நீங்கள் கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய பின்ஸை, டிஜிட்டல் பின்ஸாக இருக்கட்டும், அனலாக் பின்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரோட்டோகால்ஸாக இருக்கட்டும், இல்லை எது அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க, எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இந்த வாய்டு செட்டப்பில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சொல்ல போகிறீங்க. அது நீங்கள் ப்ராப்பராக சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பின்னை நம்மளோட ரன்னிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வாய்ட் லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். இப்போ நான் வந்து ஒரு எல்இடி ப்ரோக்ராம் வந்து எழுதுறேன். ஸோ கண்ட்ரோலர் டிஜிட்டல் பின் பார்த்தீங்கன்னா 0 to 13 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் அதுலேருந்து ஒரு ரெண்டு பின்னை மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹேஷ் டிஃபைன், அந்த பின்னுக்கு நான் வைக்கிற பேர் ஏதாவது ஒரு நம்பர் லைக் பின் நம்பர் 3 கூட எடுத்துக்கிறேன், சரிங்களா. இன்னொரு பின்னு ஹேஷ் டிஃபைன் ஹேஷ் டிஃபைன் எல்இடி 2 கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 4, ஓகேவா. ஸோ எப்பப்போல்லாம் நான் பின் நம்பர் 3-ஐ கால் பண்ணுறனோ அப்போல்லாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பின் நம்பர் 3-ஐ நான் கால் பண்ண வேணாம். எல்இடி 1-ங்கிறது எப்பப்போல்லாம் நான் கால் பண்ணணும் அப்போல்லாம் அது பின் நம்பர் 3-ஐ தான் பாயிண்ட் பண்ணும். டிஃபைனுங்கிறதோட மீனிங் அதுதான். நீங்கள் இப்படி தான் பின்னு டிக்ளேர் பண்ணணுமா அப்படிங்க அவசியம் கிடையாது, இப்படியும் டிக்ளேர் பண்ணலாம். இன்ட்டு எல்இடி 1 = 3 கொடுத்து செமிகோலன் கொடுக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் தான், ரெண்டுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஒரே அர்த்தம் தான், ஓகேவா. கண்ட்ரோலர் பின் நம்பர் 3 இதை வந்து கமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த கமெண்ட் வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்காது. எதுக்காக இந்த கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இந்த கோடிங் எடுத்து பார்க்கும்போது ஒரு 10 லைன் கோடிங் நான் எழுதியிருந்தேன்னா பிரச்சனை இல்லை, ஒரு 5-6 லைன் 10-6 லைன் கோடிங் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு ரீகால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த கமெண்ட்டை பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு சீக்கிரமாகவே நான் ரீகால் பண்ணிடலாம், இந்த கோடிங் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது, இந்தந்த இடத்துல இந்த ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஓகே, ஸோ இருக்கக்கூடிய பின்ஸில் ரெண்டு பின்னை தான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். அடுத்தது அந்த பின்னை என்னவா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற வார்த்தை பின் மோட் ப்ராக்கெட்டில் எல்இடி 1, அந்த பின்னை இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறனா அவுட்புட்டாக யூஸ் பண்ண போகிறனா. அந்த வேர்டை கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா கலரிங்கில் மாறிக்கும், கலரிங்கில் மாறிக்குச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலர் அதை டிடெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த செமிகோலன் எதுக்காக கொடுக்குறோம்னா அந்த ஒரு லைன் வந்து எண்ட் ஆகிடுச்சு, ஓகே அப்படின்னு அர்த்தம். இந்த செமிகோலன் வந்து இங்கே கொடுக்காம
பை சான்ஸ் நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா கூட இந்த டோட்டல் லைனையும் அப் டு இந்த செமிகாலன் வரைக்கும் தான் எண்ட் ஆகுது அப்படின்னு அதை கன்சிடர் பண்ணிக்கோ. அடுத்தது எல்இடி டூ, இப்போ அந்த பின் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்கணும், ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற வேர்டு வந்து டிஜிட்டல் ரைட் எல்இடி ஒன் கமா ஹை அல்லது லோ. ஸோ ஆஃபில் இருக்கணுங்கிறதுனால நான் இப்போ லோ கொடுக்குறேன், ஆனில் இருக்கணும் அப்படின்னா ஹை கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு எல்இடி இப்போ லோ லோ கொடுத்துருக்கேன். இப்போ நான் ப்ரோக்ராம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு தடவை எல்இடி ஒன் ஆன் ஆகணும், அப்புறம் எல்இடி ஒன் ஆஃப் ஆகணும், அப்புறம் எல்இடி டூ ஆன் ஆகணும், அப்புறம் எல்இடி டூ ஆஃப் ஆகணும். இந்த சைக்கிள் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரோக்ராம் எழுதுறேன். வேணும்னா இன்னொரு ரெண்டு எல்இடி கூட நான் வைக்கிறேன்னா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்இடி த்ரீ அண்ட் எல்இடி ஃபோர் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஓகே, இப்ப நான் ப்ரோக்ராம்குள்ள எழுதும் போது இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிட்டேன். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இது எல்லாத்தையும் டீல் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் எல்இடி ஒன்று ஆன் ஆகுது, அப்புறம் ஒரு 2 seconds டிலே, 2000னா 2000 மில்லி செகண்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ டிலே ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இது ஆல்ரெடி வந்து இந்த அடினோ சாஃப்ட்வேரில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க டிலேங்கிற பேரில். இதுக்குள்ள 2000ங்கிற ஆர்குமெண்ட்டை ஒரு நம்பர் அனுப்புனீங்க அப்படின்னா 2 seconds வரைக்கும் வெயிட் பண்ணு, எல்இடி ஆன் பண்ணு 2 seconds வரைக்கும் வெயிட் பண்ணு, அப்புறம் எல்இடி ஆஃப் பண்ணு அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃப் பண்ணிடுறேன். கண்டென்ட் ஜஸ்ட் காப்பி பண்ணி இதே டாஸ்கை எல்இடி டூவுக்கும் போடுறேன், 3 as well as 4. எல்இடி டூவுக்கும் அதே தான், எல்இடி 3 and LED 4. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரோக்ராம் ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எல்இடி 1, 2, 3, 4 நாளையுமே ஃபஸ்ட்டு இன்சியலைஸ் பண்ணோம். இன்சியலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எல்இடி ஆன் பண்ணோம், 2 seconds டிலே, அப்புறம் எல்இடி ஆஃப் பண்ணோம், அப்புறம் 2 seconds டிலே, அப்புறம் எல்இடி 2 ஆன் பண்ணோம், 2 seconds டிலே, எல்இடி 2 ஆஃப், 2 seconds டிலே, தென் எல்இடி 3 ஆன் அண்ட் ஆஃப், அதே மாதிரி எல்இடி 4 ஆன் அண்ட் ஆஃப். ஸோ எல்இடி 4 முடிஞ்சோன்னா மறுபடியும் வாய்லூப்புக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகும், மறுபடியும் 1. ஸோ 1, 2, 3, 4, 1, 2, 3, 4ங்கிறது மறுபடியும் மறுபடியும் ஷஃபில் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதுதான் அந்த ப்ரோக்ராமில் நம்ம செஞ்சுருக்கோம். இதில் செஞ்சதுக்கப்புறம் எரர் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம இந்த பட்டன் கொடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணல, அதனால சேவ் பண்ண சொல்லி பர்மிஷன் கேட்குது. ஓகே, கிளிக் பண்ணணும், கம்பைல் ஆயிடுச்சு அந்த நேம்லே, ஃபைன். ஸோ என்ன ஆகும்னா ஸ்கெச் நவம்பர் 24 ஏங்கிற பேர்லேயே அது ஆல்ரெடி சேவ் ஆகிடுச்சு கம்பைல் பண்ணும்போது. இல்லை நான் வேற ஒரு நேமில் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட ஓன் நேமில் சேவ் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஜஸ்ட் வந்து ஒரு லேப்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் இந்த கோடிங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்இடின்னு மாறிடுச்சு. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று வெரிஃபை, ஒன்று அப்லோட். இந்த வெரிஃபை எதுக்கான, எரர் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்காக. இந்த அப்லோட் எதுக்காகனா ஹார்ட்வேர் டிவைஸில் அந்த எல்இடிஸை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. AVR done. Error occurs sketch.
ஓகே சம் ஏதோ ஒரு ஃபைல் மட்டும் மிஸ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணியிருந்திருக்கு, அதனால தான் எரர் காட்டியிருக்கு. இப்போ டன் கம்பைலிங் வந்துருச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா சிமுலேஷன் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ரோடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ISIS ப்ரோடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வேணும்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீலி அவைலபிள். எதுக்காக இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹார்ட்வேர் காசு கொடுத்து வாங்கி நான் கற்றுக்க முடியாது, ஃபினான்ஷியலாக எனக்கு கொஞ்சம் சரியாக வராது, அதனால சாலரிங்கெலாம் அடிக்கும்போது ஏதாவது ஹார்ட்வேர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு மனசு வராது, ஏன்னா காசு வேஸ்ட்டாக போயிடுமேங்கிற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸுக்கும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஹார்ட்வேரில் போட்டுட்டு எங்கேயா அவுட்புட் வரல, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டீபக் பண்ணி பார்க்குறதுக்கு ஹார்ட்வேர் நம்ம தேட வேணாம். இங்கேயே சிமுலேஷனில் எல்லா காம்போனன்ட்ஸுமே அவைலபிள் இருக்கும், டயோடு, கெப்பாசிட்டரு, கண்ட்ரோலர்ஸு, மாஸ்ஃபெட், ஐஜிபிடி, ரிலே, எல்லா ஐட்டம்ஸும் மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கும். அதே எடுத்து பிக் அண்ட் ப்ளேஸ் பண்ணி நம்ம அவுட்புட் பார்த்துக்கலாம். ஸோ ஹார்ட்வேரில் என்னென்ன அவுட்புட் பார்க்குறோமோ அதுக்கு எக்ஸாக்ட் ஈக்குவலாக நம்ம இங்கேயே அந்த அவுட்புட்டை பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு விண்டோ இருக்கு இல்லையா, இந்த விண்டோவில் தான் நீங்கள் காமெண்ட்ஸை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. வெளியிலேருந்து ஒரு காமெண்ட்ஸ் கொண்டு வந்து வச்சா கூட, அதாவது இந்த ப்ளூ கலர் விண்டோ இல்லாமல் நீங்கள் வெளியில் காமெண்ட்ஸ் வச்சாலும் கண்ட்ரோலர் வந்து எடுத்துக்காது. ஸோ நீங்கள் வைக்கிறது எல்லாமே இந்த ப்ளூ கலர் விண்டோவில் தான் வைக்கணும். இதை வேணால் ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஜூம் ஆகும். கரெக்டாக ஒரு பொசிஷன் கொண்டு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஹைஃபன் மாதிரி இருக்குல்ல, இந்த செலெக்ஷன் மோட் அண்ட் இந்த காம்போனன்ட் மோட் கிளிக் பண்ணிங்கன்னா பி அண்ட் எல் டிவைசஸ்னு ஒன்று வரும், அதில் இந்த பிங்கிறத கிளிக் பண்ணுங்கள், பிக் ஃப்ரம் லைப்ரரி. இதில் போய் உங்களுக்கு தேவையான டிவைசஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு தேவை இப்போ ஒரு அர்ஜினல் யூனோ கண்ட்ரோலர், அதில் அதோட ரைட் சைடில் இமேஜ் காட்டும். பிசிபி போர்டு பேக்கேஜ் இருந்துச்சுன்னா பிசிபி போர்டும் இருக்கும். எதுக்காக பிசிபி போர்டு பேக்கேஜ் வச்சுருக்காங்கன்னா, இந்த இதில் நம்ம சாஃப்ட்வேர் சர்க்கியூட் டிசைன் பண்ணிவிட்டு இந்த ARES இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ARES இருக்கு இல்லையா, ஸோ இது எதுக்காகனா நீங்கள் பிசிபி டிசைன் வேணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதாவது இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்களே பிசிபி போர்டு டிசைன் பண்ணிக்கலாம் ஓனாக, யாரோட ஹெல்ப் இல்லாமல். ஸோ இந்த காம்பனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாலும் சரி, இல்லைனா டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் இங்கே இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகிடும். இங்கேருந்து எடுத்து தான் நம்ம ரன்னிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அடுத்தது எனக்கு தேவை ரெசிஸ்டர். அதுக்கப்புறம் எனக்கு எல்இடி தேவை. எல்இடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய அவைலபிலிட்டி எல்இடிஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் நமக்கு கலர் எல்இடி, சிங்கிள் எல்இடிஸ் தேவை. ஸோ ஏதாவது சிங்கிள் கலர் எல்இடி தேவை. ஸோ ரெட்டு, ப்ளூ, க்ரீன் அது மாதிரி இருக்குது. ஸோ நான் எல்லோ கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ரியல் டைம் ஹார்ட்வேர்லேயே நம்மளோட ரெக்குயர்மெண்ட் தான், ஓகேலா, பிரச்சனை இல்லை. ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணதுக்கப்புறம் அடினோ போர்டு கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ போர்டு இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டேன். இது எனக்கு இப்போ ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது, ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் தப்பாக வச்சுட்டேன், இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் ஆப்ஷன் கொடுத்து எங்கெல்லாம் நீங்கள் மூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் பொருளை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் இல்லை, ஈஸியாக அவைலபிள். அதுக்கப்புறம் எனக்கு 4 எல்இடி தேவை. இந்த 4 எல்இடியில் ஒரு எண்டை எடுத்துகிட்டு போய் கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ண போகிறோம், ரெசன்ஸ் கொடுத்து இன்னொரு எல்இடியை காமனாக கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் பண்ண போகிறேன், ஓகேவா. ஸோ அது கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் மோடை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதிரி ஒரு பென், அந்த காம்பவுண்ட் ஸ்பீட்டு கொண்டு வரும்போது ஒரு பென் இமேஜ் வரும், அந்த பென்சில் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வயர் மாதிரி வரும். ஸோ நீங்கள் எங்கே எங்கே வேணாலும் நீங்கள் எழுத்துட்டு போகலாம், பிரச்சனையே கிடையாது. எங்கே நீங்கள் போய் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிடும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த வயரை நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா ட்ராக் வயர் கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணுறேன்,
எங்கே போய் கனெக்ட் பண்ணுமோ அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன்னா ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் வயர் கொடுத்தேன்னா கரெக்டாக கொண்டு வந்து பொசிஷன் நம்ம நிப்பாட்டிடலாம். ஸோ நீங்கள் போயிட்டு இன்னொரு டாட் வைக்கிற வரைக்கும் அது வயர் வந்து அங்கங்கே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு தேவை ரெசன்ஸ், மொத்தம் 4 ரெசன்ஸ் தேவைப்படுது. ஸோ ஒவ்வொரு ரெசன்ஸை வந்து 3 கோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி 1 வந்து 3, 4, 5, 6 அப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே பின்னில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும், மாற்றி கனெக்ட் பண்ணக்கூடாது. So digital pin 3, then digital pin 4, wire track பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நீட்டா இருக்கணுங்கிறதுக்காக. ஃபைவ், 6 கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எல்இடி செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த், மொத்தம் 4 விதம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ சிமுலேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிரவுண்ட் ஆப்ஷன் வேணும், கிரவுண்ட் இல்லைனா அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிரவுண்ட் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு இந்த டெர்மினல் மோடுன் இருக்கு இல்லையா, ரெண்டு ஈக்குவல் மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரவுண்டுங்கிறத கிளிக் பண்ணேன்னா எனக்கு கிரவுண்ட் ஐக்கான் வரும், அதை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிமுலேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த காம்பனண்ட்ஸையும் வந்து வயர் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். பக்கத்தில் இருக்கே அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போய் சும்மா மேலே வச்சிங்க அப்படின்னா கனெக்ஷன் எடுத்துக்காது, சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்இடியோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 2 வோல்ட்டு, ஓகேங்களா, கண்ட்ரோலோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 2 வோல்ட்டு. நம்ம இந்த ஹார்ட்வேரை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலருக்கு பவர் சப்ளைலாம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா இன்பில்ட்டாகவே அது வந்து சப்ளை கிரவுண்ட் எல்லாமே எடுத்துக்கும். ரியல் டைம் ஹார்ட்வேரில் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ இது 2 வோல்ட் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து கரண்ட் ரேட்டிங் வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்காக ரெசன்ஸ் போடுறோம். இந்த ரெசன்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா மினிமம் 330லேருந்து ஒரு 1 கிலோவுக்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ போட்டுக்கலாம். ஜஸ்ட் அந்த ரெசன்ஸ் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும், அதில் நீங்கள் 330 ஓம்ஸோ எவ்வளவோ அது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு வரல அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கனாலும் அந்த விண்டோ வரும், அதில் நீங்கள் பண்ணிக்கலாம் 2 ஒன்றுக்குமா. ஸோ 330 ஓம் கொடுத்துட்டேன். இப்போ கண்ட்ரோலரில் ப்ரோக்ராம் லோட் பண்ணணும். லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம எழுதின கோடிங் இருக்கு இல்லையா அதுக்கு ஹெக்ஸ் ஃபைல்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும். இதாக இருக்கு இல்லையா .hex. ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமல் ஃபைல் தான் நம்ம எழுதின கோடிங்கோட ஃபைனல் ரிசல்ட்டு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுறேன், சி கோலன்லேருந்து எந்த லொக்கேஷனில் இருக்கோ அது வரைக்கும் நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு சிமுலேஷனில் போயிட்டு அடினோ கண்ட்ரோலரில் ரைட் கிளிக் பண்ணி எடிட் ப்ராப்பர்ட்டிஸ், அதில் இந்த இடம் இருக்கு இல்லையா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், இல்லை அதை பேஸ்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ அந்த ஹெக்ஸ் ஃபைல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபைலோட லுக்கு எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த ஃபோல்டர் கணக்கு கிளிக் பண்ணுங்க, இந்த இருக்கு இல்லையா இதுதான் அந்த ஹெக்ஸ் ஃபைல், இதை ரைட் கிளிக் பண்ணி. ஸோ நம்ம எழுதின இல்லையா கோடிங், அந்த கோடிங்கோட ரிசல்ட் வந்து இதுதான். இந்த ரிசல்ட் தான் நம்மளோட ஐசியில் ஃப்ளாஷ் ஆகிருக்கும், அதாவது இப்படி எழுதின கோடிங்கோட ரிசல்ட் தான் நமக்கு இப்படி கெட் ஆயிருக்கு, ஓகேவா. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டூப்ளிகேட் போடுறதுக்கு எத்தனை கண்ட்ரோலரில் வேணாலும் இந்த எக்ஸ் ஃபைலில் நமக்கு டூப்ளிகேட் போட்டுக்கிட்டே இருக்கலாம், ஓகேங்களா. இந்த கோடிங்கை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நிறையா ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்குது, சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த கோடிங் அப்படியே டீபக் பண்ணுவாங்க, அல்லது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க அந்த கான்செப்ட்டுக்கு. அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிங்க அப்படின்னா ஒரிஜினல் கோடிங்கை நீங்கள் கெட் பண்ணலாம், சரியா. அதே இதை அவங்க ப்ரைவேட் போட்டுவிட்டாங்க, லாக் போட்டாங்க அப்படின்னா அவங்களால ஃபுல் கோடிங்கே ஒரிஜினல் கோடிங் எடுக்க முடியாது, ஓகேவா. அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுற ப்ராசஸை ஒருத்தர் கற்றுக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு ஹேக்கிங் மாதிரி தான், அதுவும் லீகல் ஹேக்கிங். ஆனால் அந்த ப்ராசஸை ஒருத்தர் கற்றுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெர் மந்த் சேலரி பார்த்தீங்கன்னா
50 lakh குறையாம இருக்கும். ஓகே, சோ கோடிங் ரைட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரன் பண்ண போறேன். ஓகே, கொடுத்த உடனே இதுல பிளேன் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் கொடுங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் எல்இடி எரியுது, ஆஃப் ஆயிட்டு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் எல்இடி தென் ஆஃப் ஆயிட்டு நெக்ஸ்ட் எல்இடி நெக்ஸ்ட் எல்இடி. ஸோ ஒன் எல்இடி, ஒன் எல்இடி, டூ எல்இடி, த்ரீ அண்ட் எல்இடி ஃபோர், அண்ட் தென் இந்த சைக்கிள் மறுபடியும் ரிப்பீட்டடாக எல்இடி ஒன் வரும். இது அப்படியே ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்னா நான் அந்த சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணுற வரைக்கும், அதாவது இந்த கண்ட்ரோலருக்கு கொடுத்த பவரை டிஸ்கனெக்ட் பண்ணுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரி, இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது எனக்கு, நான் ஸ்பீட் ஆக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள், இந்த டிலே டைம் மட்டும் குறைச்சி விட்டுருங்க. லைக் 200 கொடுத்துருங்க எல்லாத்துலேயுமே, அப்போ உங்களுக்கு நல்ல வேகமாக போகிறது உங்களால் பார்க்க முடியும். ஓ, அதை நீங்கள் கோடிங் சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்பைல் பண்ணிக்கணும், அப்போ தான் புதுசாக ஹெக்ஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். ஓகே, கம்பைல் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நீங்கள் கம்பைல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த கோடிங் லோட் பண்ண அவசியம் இல்லை, பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கனாலே அந்த ஹெக்ஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா அதே ஃபைலில் தான் நம்ம எடிட்டும் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஆனால் ஹெக்ஸ் ஃபைலும் அதே ஃபைலில் தான் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ வேகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 200 மில்லி செகண்ட்ஸ்ங்கிறது ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸ் முடிஞ்சு போயிடும், கை சுண்டதுக்குள்ளே வந்துடும். ஓகேவா, ஏன்னா 1 செகண்ட்ங்கிறது 1000 மில்லி செகண்ட்ஸ், 200ங்கிறது 1000க்குள்ளே ரொம்ப 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 கம்மி. ஓகே, அதனால வேக வேகமாக நடக்குது. இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஊரில் திருவிழாலெலாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு எல்இடி ஆன் ஆகும், ஒரு லைட் ஆஃப் ஆகும், இன்னொரு லைட் ஆன் ஆகும். இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இந்த எல்இடி பேஸாக தான் வச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, அடுத்த வீடியோவில் இந்த எல்இடிஸை பட்டன் மூலமா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Thank you.